குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக அதாவது வந்து இவனோ நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துறாங்களாம். ரெண்டு பேரா பிரிஞ்சிட்டாங்க. பாண்டவர் அணி குண்டவர் அணி கூண்டவர் அணின்னு சொல்லி உண்டு. ஒருத்தன் வந்துகிட்டு என்ன செய்யறான், நாங்க வந்து இவனுக்கு எதிராக போட்டி போடுறோம் அப்படின்றான். என்னமோ வந்து உலக நாட்டினுடைய வல்லரசு அதிபராக எவனை தேர்ந்தெடுக்க போறாங்களோ, இவன் வந்து நாட்டு இப்ப வந்து நான்காம் உலக போர் மூன்றாம் உலக போர் நான்காம் உலக போர் அஞ்சாம் உலக போர் எதுவும் கொண்டு வந்துருவானோ என்றெல்லாம் பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நிலையில எப்படி இருப்பாங்களோ மக்கள். இப்ப இந்த இவர் வந்து அதிபரா வந்துட்டாரு, இவர் அதிபரா வந்துட்டாருன்னா அடுத்த உலக போர் அறிவிச்சிருவாரப்பா, எல்லாரும் இப்ப சாக போறோம் நம்ம எல்லாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன ஆகிட்டாங்கன்னா, நடிகர் சங்கத்துக்கு வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய பில்டப் இருக்கு பாத்தீங்களா, சுபஹானல்லா. ஏமோ வந்துகிட்டு இந்த இவன் வந்து இப்ப அடுத்து அதையும் போடுறான், இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார், விசால் தலைவர் ஆயிட்டாரு, அவனோட இவன் தலைவரானவனையும் பருப்புகளை வந்து இப்ப கிலோ 40 ரூபாய் விற்க போறான், இப்போ எல்லாமே ஓசில கொடுக்க போறானா இவன் தலைவனா வந்ததுக்கு பிறகு. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நாட்டுல, நாட்டுல வந்து ரத்த ஆறு ஓட விட்டு கொண்டிருக்கின்றார்கள், சிறுபான்மையினர் வந்து வெட்டி வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், குழந்தைகளை ரெண்டு குழந்தைகளை உசுரோட வச்சு எரிச்சிருக்காங்க அந்த வீட்டுல, தலித் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த போய்ப்படங்கள் எல்லாம் பார்க்க முடியவில்லை, நெஞ்சம் கொதிக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்னடா தெரியும், அந்த பச்சிலம் பாலகனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தாங்க தாழ்த்தப்பட்டவர் என்றாவது தெரியுமா, அந்த பச்சிலம் பிஞ்சுகள் என்ன பண்ணுச்சு, அது போய் உயர் சாதி ஆதிக்க வெறியர்கள் பெட்ரோல் ஊத்தி கொலை பண்றான், அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்த்தால் நெஞ்சம் பதவதைக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமை இப்படி நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்க என்ன செய்யறாங்க, இவன் தான் வந்து நடிகர் சங்க தலைவர், இவர் செயலாளர், இதைத்தான் உட்கார்ந்துக்கிட்டு இதை விவாதம் வேற இதுல. என்னமோ வந்துகிட்டு நான் இந்த உலகத்தை வந்து நல்ல பாதையில கொண்டு போறது ஒபாமாவா விளாடிமிர் புடினா அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் நடத்துற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, விசாலனி ஜெயிக்குமா இவங்க ஜெயிப்பாங்களா யார் வந்து நல்லது செய்வா என்று சொல்லி இவர்கள் கொண்டு போகின்றார்கள் என்றால், இவர்கள் யார், இவங்க இந்த கூத்தாடி கூட்டம் யார், இவங்க நாட்டுக்கா இவங்க என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு லிஸ்ட் போட முடியுமா. என்ன நடிகர் சங்க தேர்தலில் வந்து ஒருத்தன் போட்டிடுறான், அவனை போர்ந்து போறாங்க, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நடிகர் சங்கத்துக்கு வந்து 5 கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு, 1.5 கோடி ரூபாய் கட்டிட்டு மீதி 3 கோடி ரூபாய் வந்து அவர் என்ன செஞ்சாரு, அந்த பேங்க் முதலாளிட்ட கேட்டாராம், பேங்க் மேனேஜர்கிட்ட தள்ளுபடி பண்ணிருங்க ஐயா அப்படின்னு. உடனே இவர்களுடைய சேவையை கவனத்தில் கொண்டு 3 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள அந்த கடனை தள்ளுபடி செய்து விட்டார்கள். இப்படி தள்ளுபடி வாங்கி கொடுத்தவர் தான் நம்மளுடைய மகாராஜா அப்படின்றான். ஏண்டா மக்கள் பணத்தை நீ எப்பரா தள்ளுபடி பண்ண, இது மக்கள் பணம், மக்கள் பணத்தை இந்த கூத்தாடிகளுக்காக தள்ளுபடி பண்ணக்கூடிய அதிகாரத்தை எவன் கொடுத்தா இவனுக்கு, ஏதாவது ஒரு பத்திரிகை கேள்வி கேட்டானா, இந்த பத்திரிகையாவது இப்படி இவன் சொல்றானே, இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இதை கேட்க என்னடா நாதி இருக்கு, ஏண்டா இப்படியாடா அநியாயம் பண்ணுவீங்க, நீ என்னடா ஒரு படத்துக்கு வாங்குறாய் 25 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய கூத்தாடிகள், 5 கோடி ரூபாய் வந்து பணத்தை கட்ட முடியலையா, 1 கோடி ரூபாய் கட்டினானா 1.5 கோடி ரூபாய் கட்டினானா, 3 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை எடுத்து பிச்சை வாங்கியிருக்கிய, அந்த 1.5 கோடி ரூபாயாவது இவன் சொந்த காசை போட்டு கட்டுவானா, அதுவும் கட்ட மாட்டான், ஊர் ஊரா போய் கூத்தடிக்கிறது, அங்கே போய் துபாய் அந்த நாடு இந்த நாடு என்று போய் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி நடிகர் சங்கத்துக்கு கடன் இருக்கு வாங்கடா என்று சொல்லி ஆட்டம் போட்டு அதுலயும் சம்பளம் வாங்கிட்டு தானடா நீங்க வாங்குறீங்க, நீ எங்கடா கொடுத்த பணத்தை. அப்ப நீங்க இவர்களை பார்த்தீர்களே ஆனால், மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி பிழைக்கக்கூடிய அட்டை பூச்சிகள் இவர்கள், அப்படிப்பட்ட இரத்தத்தை குடித்து வாழக்கூடிய இந்த கூத்தாடி கூட்டம் தங்களை பெரியாள் மாதிரி காட்டிக்கொண்டு இவன் தான் வந்துகிட்டு எந்த அளவுக்குன்னு பாருங்க, வெக்க கேடுங்க, சர்வே எடுக்கிறாங்க, யார் முதல்வராக வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சர்வே எடுக்கிறான் தமிழ்நாட்டில் பரவலா போய், எல்லா ரஜினிகாந்த் முதல்வராக இருந்தா நல்லா இருக்கும், கமலஹாசன் முதல்வராக இருந்தா நல்லா இருக்கும், அஜித் முதல்வராக இருந்தா நல்லா இருக்கும்,
இதுதான் வந்து பெரும்பாரியா பாத்துக்கிறீங்க நிலைமையை பாருங்க இந்த நாட்டினுடைய சாபக்கேடு எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா என்னமோ படத்துல வந்து நாலு பேர் இப்படி சுழட்டி சுழட்டி அடிச்சவனையும் இங்க பாருறா இவர் முதல்வரா வந்தாருனா எத்தனை பேர் ஏறி மிதிப்பாரு பாருறா என்று சொல்லி முடிவெடுக்கிறியே முட்டாள்களே ஓட்டு போட போனானா விசாலு எவனோ பிடிச்சி தள்ளி விட்டானா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு பரபரப்பு ஏன்னா அடுத்த இப்படி நீ இடிச்சவனையுமே மயக்கம் போட்டு விழுவுறியடா நீ தானடா ஊர் ஊர் பறந்து பறந்து அடிக்கிற 40 பேர் அடிக்கிற 400 பேர் அடிக்கிற 400 பேர் ஆயுதத்தோட வருவாங்க ஒருத்தன் இப்படின்னு இப்படின்னு அங்கிட்டு 200 பேர் இங்கிட்டு 200 பேர் ஜெயிச்சிருவாரு உடனே இவரு எப்படி கூத்தடித்துக் கொண்டிருக்கின்றார் என்று தெரிய வேணாமா விளங்கலையா உனக்கு விளங்கலையா புரியலையா அப்ப இத்தகைய கூத்தாடிகளையும் இவன் ஒரு ஒரு அடிக்கு தாங்குவானா இவன்லாம் இப்படி நீ இடிச்சு விட்டு போனாலே விழுந்துருவாங்க அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு இவன் வந்து எந்திர மனுஷன்னோ அவன் அப்படி அடிப்பான் இப்படி அடிப்பான்னு சொல்லி மக்களை ஏச்சி புழைக்கிறியே என்ன எல்லாம் படத்துலதான் வந்து தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரியும் நல்ல ஒரு மாதிரியும் நீ காட்டுற நீ வந்து இந்த நாட்டுக்கா நீ செஞ்சது என்ன சொல்லு பாப்போம் இந்த ரஜினி நாட்டுக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பியா நதிநீர் நினைச்சா 1 கோடி ரூபா தர்றேன் எனக்கே மாட்டாங்கன்னு தெரியும் அந்த தைரியத்துல சொன்னது அது கூட 1 கோடி ரூபா வாக்குறுதி கொடுத்தது இவன் எந்த நாளத்துல நினைக்க மாட்டாங்க என்று எல்லா படத்திலையும் பாருங்க அவன் சொத்து எழுதி கொடுப்பான் டோட்டலா இப்படியே கையெழுத்து போட்டு வச்சுக்கோ நீ வச்சுக்கோ வர்றவனுக்கு எழுதி கொடுப்பான் கூடு நடிகர் சங்க கடன் இருந்துச்சுடா கொடுக்க வேண்டியதுடா எல்லாம் வந்து சேவை வரி விதிக்கிறாங்க சேவை வரி விதிச்சவனும் ஒரு உண்ணாவிரதம் போட்டாங்க அப்பதான் இவங்களுடைய உண்மை முகம் என்னன்னு மக்களுக்கு வெளிச்சமாச்சு போட்டு சேவை வரிலாம் நாங்க கட்ட முடியாது இதுக்கு போராட்டம் பண்றாங்க நடிகர்கள் எல்லாம் கூத்தாடிகள்லாம் சேர்ந்து கொண்டு போராட்டம் பண்ணி என்ன போடுறான் சொல்றான் இதே ரஜினிகாந்த் தான் சொல்றான் இப்படி சேவை வரி நீங்க கட்ட சொன்னீங்கன்னா கருப்பு பணம் அதிகமாகும் நாங்க பணம் கட்ட மாட்டோம் வரி கட்ட மாட்டோம் அம்புடையும் பதுக்கல் பண்ணுவோம் கள்ள கணக்கு காட்டுவோம் ஓபன் டிக்ளேர் பண்றாங்க தலைவனாக வைத்துக் கொண்டு நம்ம சமுதாயத்துல பல கிருக்கங்க இவன் பின்னாடி போயிட்டு இருக்கான் உயிர் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கான் பாருங்க அவன் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான் அவன் அவனுடைய நிலைமை அப்படின்னா அப்ப என்ன மாதிரியா நிலைமைன்னு பாத்தீங்களா இந்த இன்னொருத்தன் இருக்கான் இந்த விஜய்ன்ற ஒரு கிருக்கன் அவன் போட்ட அநியாயம் எல்லா படத்திலையும் வந்துகிட்டு இவ வந்து போலீஸ் ஆபீசரா வந்து டுமில் டுமில் எல்லாரையும் எடுத்து சுடுவாரு கடைசியில் என்னடா அப்படின்னு பார்த்தா வருமான வரி கட்டல இவனை வந்து நம்ம புலின்னு ஒரு படம் வருதான் அதுல வந்துகிட்டு இவன் அந்த புலி இந்த புலி சூற புலி அந்த புலி இந்த புலின்னு கடைசியில் இது வருமான வரி கட்டாத புலிடா இது பதுங்குற புலி அயோக்கிய புலி இது ஓட்டம் எடுக்கிற புலி என்று சொல்லி அது வேற பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்னடா இது பழங்கள்ல தானடா இப்படி காட்டி ஏமாத்துறீங்க இதே எத்தனை நாள் தான்டா நீ என்ன நம்பி நம்பி நாசமா போவீங்க என்று சொல்லி கேட்பதற்கு ஒரு பத்திரிகைக்கு நாதி கிடையாது ஏன் இவர்களை வச்சுதான் அவங்களும் வியாபாரம் நடக்குது அதுதான் பிரச்சனை இவங்களை திட்டி எழுதுனாங்கன்னா அவங்க வியாபாரம் போயிடும் அப்ப எல்லாருமே கூலிக்கு மாரடிக்க கூடியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அப்ப நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியுதா இல்லையா நாட்டினுடைய நிலை எப்படி போகுது அப்படின்னா இவர்கள் வந்து கற்பனை கோட்டையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஜயகாந்த்ன்ற வந்து எல்லாம் வந்து ஒரே ரசூல் கானையும் மைதீன் கானையும் சுட்டவனையும் இவர் தான் தீவிரவாதத்துக்கு எதிராக பயங்கரமா போராடுவார் போல நினைச்சுக்கிட்டு இவனு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில வந்து இவன் பேட்டி கொடுக்குறப்ப தான் இவன் ஃபுல் போதையில இருக்கிறான் இவன் வந்து நிக்கவே முடியாது இவனால இவன் ரெண்டு பேர் புடிச்சுக்கிட்டு தான் நிக்கணும்னு அதுக்கப்புறம் தானே விளங்குச்சு உனக்கு அப்படி கண்ணால பார்த்துமா உனக்கு அறிவு வரல இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை அப்ப இவர்களுடைய நிலைமையை பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ஏதோ வந்து இந்த நயன்தாரான்னு ஒருத்தி போய் ஏதோ ஒரு கடை ஓபன் பண்ண போனாலும் அதுக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் போய் நிக்கிறாங்க அதை பாக்குறது அப்ப இவர்கள் இந்த மனோரமான ஒரு பொம்பளை செத்து போனான் அது உட்காந்துக்கிட்டு கொல்லி வச்சுட்டு அந்த கொல்லி அணையிற வரைக்கும் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டோட்டலா ஏன்னா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அவன் வந்துகிட்டு முஸ்லீம்களை கொலை பண்ணிக்கிட்டு இந்த நாடே வந்து அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்குடா அப்படிப்பட்ட நிலைமை நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் டோட்டலா ஊத்தி மூடிட்டு ஒரு மனோரமாண்ட ஒரு பெண்மணி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் டோட்டலா லைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப இவர்களுடைய நிலை என்ன
இப்படிய போச்சுனா இந்த நாட்டினுடைய அந்த முடிவு என்னவாகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டும் அம்பலப்படுத்தி இவனுக்கும் நற்குணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவனை போய் பின்பற்றிக்கிட்டு இருக்கிய உத்தமத்துவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பாரு என்ன தன்னுடைய வாழ்க்கையில தங்க மக்களுக்கு போதனையாக செய்தார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையில முதல்ல நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் அவர்கள் அத்தகைய உத்தம தூதரின் பக்கம் வாருங்கள் என்ற இந்த உன்னத செய்தியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து நாம் அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்.